நீங்கள் இன்னும் ஈகிள் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனால் வந்து சேரும். நண்பா நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற 3.9 வெர்ஷன், அதாவது அலைட்மோஷனோட 3.9 வெர்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல் ரிவ்யூவாக நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்தது எனக்கும் தெரியாது. ஸோ நேற்று வந்து வைபிள் ஃபெதர் சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதோட மோடு வெர்ஷன் யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ மோடு வெர்ஷன் கொடுக்கலாமே. ஸோ அதுக்கப்புறம் அந்த மோடு வெர்ஷன் ஏற்றலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா நண்பா? ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இன்டர்ஃபேஸு. மூணு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஓமினோ டிஃபிஷன், ஓமினோ கிளாஸு, அப்புறம் வந்து டார்க் க்ளோ. ஸோ இது மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு எஃபெக்ட்டுமே நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு 4.5 ரேசி கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் போகிறேன். ஸோ க்ரியேட் ப்ராஜெக்டில் போய்ட்டு ஏதோ ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா நண்பா? ஸோ விவாவில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இம்போர்ட் ஆகுதான்னு கேட்பீங்க. ஸோ ஃபாண்டும் இம்போர்ட் ஆகுது. ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபெக்ட் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும்ல, அதுக்காக தான் ஒரு வீடியோ வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே நண்பா? ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒன் செகண்ட் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுறேன். இந்தமாரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எந்த எஃபெக்ட் எது இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ எஃபெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் எது சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த இஎஃபெக்ட் செட்டிங்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக இதை பார்க்கணும். நான் பார்த்த வரைக்கும் இது நல்லா இருக்குது. ஸோ க்ளோ கொடுக்கலாம் எல்லாத்துலேயும். ஸோ இது வந்து டார்க்காக வரும். ஸோ இந்த டிஃப்யூஸோட இது பண்ணோம்னா கொஞ்சம் டார்க்காக வரும். ஸோ இந்த ட்ரெஸ் ஹோல்டு இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த வீடியோ சுற்றி வந்து டார்க்காக ஆகும். ஓகேவா? ஸோ இதில் கலர் போய்ட்டு நீங்கள் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலருக்கு வந்து அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஓகே நண்பா? ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எஃபெக்டோட இது வந்து அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஓமினோ கிளாஸ். ஓ, அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஓமினோ கிளாஸ் வந்து காமிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஷேப் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு இந்தமாரி இந்த இடத்துல வச்சிடறேன். வச்சுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ பெருசு பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓமினோ கிளாஸ் இருக்கு இல்லையா, டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்பில், ஸோ அதை எடுத்து போய் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ என்ன இந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு கிளாஸ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து பெருசு பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நிறைய ஐடியா இருக்குது. ஸோ இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டு நான் இதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ரெக்டாங்கிளை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போகிறேன், ஆட் எஃபெக்ட் போகிறேன், ஓமினோ டிஃபிஷன் அந்த இது சர்ச்சில் போய் எடுத்துக்கிறேன். ஸோ அது எந்த இதில் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல, டிஃபிஷனில் போய்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓமினோ டிஃபிஷனில் பார்த்தீங்கன்னா அதிலே ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீசெட்லாம் பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவி, ப்ரோக்கன், இந்த இதுக்கெலாம் கிளிச்சு, இந்தமாதிரி கிளிச்சு எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தான் அந்த கிளிச்சு எஃபெக்ட் அந்தமாரி எஃபெக்ட்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது இல்லாமல் சாதாரணமாக நம்ம வந்து கிளிச் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதையும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம புதுசாக வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓகே நண்பா? ஸோ ஒரு ரிவ்யூ மாதிரியான வீடியோங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட். ஸோ ஃபாண்ட் இன்புட் ஆகுதா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து புதுசாக ஏற்றினேன். ஸோ உங்களுக்கு இன்புட் ஆகிறது காமிக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்லேருந்து புதுசாக ஏற்றிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெஸ்ட்டுங்கிற அனிமேஷன் போகிறேன். இதில் போய்ட்டு என்னோடய நேம் அடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் விவாலுங்கிற ஆப்ஷன் போகிறேன். ஸோ இந்த விவாலுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாண்டு இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பாருங்கள், இவ்வளோ ஃபாண்டு வந்து நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பாருங்கள், இப்போ வந்து நான் ஆட் பண்ண எல்லா ஃபாண்டுமே இதில் வந்து வந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாண்டு வந்து இம்போர்ட் பண்ணி காமிக்கம்பிங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரீ டாட கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஸோ அந்த இம்போர்ட் பண்ணது வந்து லாஸ்ட்டில் வந்துடும் நம்மளுக்கு, இந்த ஃபாண்டோட லாஸ்ட்டு.
லாஸ்ட்டில் வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே என்னென்னு. ஸோ இந்தமாரி தான் இதாக இருக்கும். ஸோ ஃபாண்ட் வந்து கன்ஃபார்மாக இம்போர்ட் ஆகுது. ஸோ அதில் எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா அதாவது என்ன சொல்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர அலைட் மோசன்லலாம் எக்ஸ்எம்எல் அப்புறம் ப்ரீசெட் இது தான் நம்மளுக்கு வந்து மெயினாக தேவைப்படுது ஓகேவா. ஸோ இந்த ப்ரீசெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீசெட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 25 MB நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ மற்றபடி ப்ரீசெட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் அதில் ஒரு பிரச்சனை. ஸோ ப்ரீசெட் வந்து இம்போர்ட் ஆகுது, பட் வந்து ப்ரீசெட் வந்து கொடுக்க முடியல ஓகே நண்பா. ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ப்ரீசெட் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த டெக் ஐக்கான் இருக்காங்க இல்லையா, தமிழ் டெக் ஐக்கான். ஸோ அவங்களோட ப்ரீசெட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணேன் இந்த பாருங்கள். ஸோ அந்த ப்ரீசெட் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அது வந்து நான் இதில் காமிக்கிது ஓகேவா. ஸோ இது இந்த ப்ரீசெட் வந்து இதாகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எம்எல் வந்து கொடுக்க முடியுதான்னு கேட்பீங்க. ஸோ எக்ஸ்எம்எல்லும் கொடுக்க முடியுது. ஸோ இந்தமாரி இது கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்எம்எல் இந்த மூணாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஷேர் ஆப்ஷன், அது கொடுத்து எக்ஸ்எம்எல் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேறு எதுக்கு எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா. ஸோ ஷேர் ஆகுது. ஸோ ப்ரீசெட் வந்து ஒரு 25 MB இருந்துச்சுன்னா வந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கை கேன் போட்டது வந்து ஒரு 5 MB தான். ஸோ இது வந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து ஒரு 25 MB வந்து இந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ ப்ரீசெட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ கொடுக்கணும்னா நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ அது சொல்லுது ஓகேவா. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் அதாவது இந்த அலைட் மோஷன் வந்து டவுன்லோட் பண்ணி ஏற்றலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஏற்றலாம். ஸோ போன வெர்ஷனை விட இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ போன வெர்ஷனில் கூட நான் குறை சொல்லியிருந்தேன், இது வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, இந்த வாட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பைபிள் ஃபெசிலிட்டும் சொல்லியிருந்தார், இந்தமாரி நம்ம எந்த இது கேட்குறோமோ அதுதான் கொடுப்பாங்க, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோமோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இதெல்லாம் தேவையோ ஆஃப்டர் எஃபெக்டில் உள்ளது, ஸோ அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரிவ்யூ மாரி ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்டில் பண்ணால் கூட பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுமாரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து கொடுப்பாங்க ஓகே நண்பா. ஸோ ரெண்டு மூணு எஃபெக்ட் தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு அப்டேட்டுக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் கேட்டுவீங்க, மோஸ்ட்லி கேட்குறது வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈகிள் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை நண்பர்களே.